வணக்கம், மே ஹைதர் அலி சையத், ஆசிவகம் சே, யுனைடெட் அண்டர் தமிழ் ஷேவர். தமிழ் கருப்பினத்தவர், செமிட்டிக் கருப்பினத்தவர், ஹமிட்டிக் கருப்பினத்தவர் ஆகிய இந்த மூன்று கருப்பினத்தவர்களை பற்றியே கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மத இயக்கங்கள் பல்வேறு செய்திகளை பேசி குழப்பங்களை உருவாக்கி வருகின்றன. திருக்குரான் என்பது பண்டைய தமிழ் இனத்தின் வாழ்வியலான ஆசீவகத்தை மீண்டும் நினைவுபடுத்தவே உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று அந்திகிறிஸ்து, காக் மற்றும் மாகாக் ஆகியோர் பற்றிய மறைந்துள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர இருக்கிறோம். முதல் அந்திகிறிஸ்து யார்? மனித இனத்தின் முதல் கொலையை செய்த கெயின் முதல் அந்திகிறிஸ்து என்று அறியப்படுகிறார். நீர்வூழிக்கு முன்பு இந்த நிலத்தில் எத்தனை மனித இனங்கள் இருந்தன? அப்போது இருந்தவை இரண்டு இனங்கள் மட்டுமே. ஒன்று ஆதாமின் வழித்தோன்றல்களான சிவன் உள்ளிட்ட தமிழர்களின் இனம், இரண்டாவது சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயினின் வழித்தோன்றல்களான ஆரிய இனம். நீரொழிக்கு பின்பு மேலும் மூன்று இனங்கள் உருவாகின. அவை தமிழ்ச்சிவனின் அரச பரம்பரையில் வந்த நோவாவின் மகன்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாம் வழிவந்த ஹமிட்டிக் கருப்பின மக்கள் ஆப்பிரிக்காவிலும், ஷாமின் வழிவந்த செமிட்டிக் கருப்பின மக்கள் பாண்டிய மன்னர்களின் மேலாண்மையின் கீழ் மத்திய கிழக்கு ஆசியாவிலும், மூன்றாவது மகன் ஜாஃபித் வழியிலான குள்ளமான உருவம் கொண்ட மஞ்சள் நிற சீன மங்கோலியர்கள் இனமும் புதிதாக உருவாகி. காக் மற்றும் மாகாக் பற்றி பேசும் பொழுது, இரண்டு கொம்புகளை அடையாளமாக கொண்ட பாண்டிய மன்னன் சீன தேசத்திற்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான எல்லையை அடைந்து அங்கிருந்த சீன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பை கட்டி கொடுத்து மங்கோலியர்கள் தாக்குதலில் இருந்து சீனர்களை காத்தான் என்று திருக்குரானின் 18வது அதிகாரம் சொல்கிறது. குரான் அந்திகிறிஸ்துவை பற்றி எதுவும் பேசவில்லை, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அந்த பகுதியை அடைந்துவிட்டிருந்தனர். எனவே குரான் காக் மற்றும் மாகாக் என்று பேசுவது மங்கோலியர்களையே. மங்கோலியர்கள் முகமது நபியின் காலத்திற்கு பின்னர் செங்கிஸ்கா தலைமையில் படையெடுத்தனர். 15ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் ஆரியர்களுடன் இணைந்து ஆட்டமான் பேரரசை நிறுவி கருப்பின மக்களுக்கு சொந்தமான ஹிஜாஸ் மற்றும் மக்கா உள்ளிட்ட அரேபிய பகுதிகளை கைப்பற்றினர். இத்துடன் பன்னி இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் யாகூப்பின் வழித்தோன்றல் கருப்பர்கள் ஆட்சி மக்காவில் முடிவடைகிறது. மக்கா என்பது யாகூப்பின் வழித்தோன்றல்களின் புதிய மேலாண்மை தலைமையகமாக இருந்தது என்பதை குரான் மூலம் நாம் அறிய முடிகிறது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை அரேபியாவின் மக்கா மூர் என்று அழைக்கப்படும் யாகூப்பின் வழிவந்த ஜூடா ஆதிக்குடிகளின் வசம் இருந்தது. எனவே காக் மற்றும் மாகாக் அல்லது பைபிளின் யாஜுத் மாஜுத் என்று அழைக்கப்படுபவர்கள் செங்கிஸ்கா வழிவந்த மங்கோலிய படையினரே. அவர்கள் அலை அலையாக வந்து தாக்கி காற்றை போல் மறைந்துவிட்டனர். எனவே காக் மற்றும் மாகாக் பற்றிய கதைகளை நம்பி ஏமாற வேண்டாம். மெசியா தஜால் என்ற அந்திகிறிஸ்துவை பற்றி குரானில் எதுவும் சொல்லப்படவில்லை. பைபிள் அந்திகிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்கிறது. முதல் அந்திகிறிஸ்து கெயின் என்பதால் தொடர்ந்து வரையிருக்கும் அந்திகிறிஸ்துவும் கெயினின் வழித்தொண்டர்களாகவே இருந்தார்கள். மகாபாரத போருக்கு பிறகு ஆரியர்கள் சிந்து சமவெளியில் நுழைந்ததை எண்ணி பாருங்கள். இவ்வாறு ஆரிய நாடோடிகள் பாரசீகத்தை கடந்து சிந்து சமவெளியை அடைந்த பொழுதே அந்திகிறிஸ்துவின் வருகை நிகழ்ந்துவிட்டது. ஏன் நாம் அந்திகிறிஸ்துவை ஒற்றை கண்ணனாக உருவகப்படுத்துகிறோம்? ஆசீவகம் என்பது முதல் சித்தரின் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட வாழ்வியல். அதன்படி அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்ற சமதர்ம கோட்பாடை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆசீவக கோட்பாடின்படி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த மனிதர்கள் சமமாக மதிக்கப்பட்டு நிர்வாகத்தில் நேரடி பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். எனவே அனைத்து மக்களும் அனைத்து தொழிலும் சமமே, அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ஆனால் ஆரியர்களின் வர்ணாசிரம சட்டப்படி அவரவர் தொழிலின்படி பாரபட்சமான முக்கியத்துவமும் நீதியும் கிடைக்கும். அதனால்தான் அந்திகிறிஸ்து ஒற்றை கண்ணனாக குறிப்பிடப்படுகிறது. பாரசீக ஆரிய குடியேறிகளே அந்திகிறிஸ்து என்பதை நாம் அறியலாம். இவர்கள்தான் வைதிக முறையை அறிமுகப்படுத்தியவர்கள். இந்து என்ற சொல்லும் இவர்களுடையதே. மனு அநீதியை அறிமுகப்படுத்தியதும்
வர்ணாசிரம கொள்கைகளை உருவாக்கி பொதுமக்களை நான்காம் தர மக்களாக்கி அண்மை காலம் வரை இம்முறையை பாதுகாத்தவர்கள் இவர்களே. ஆசீவகத்தின் கோயில் முறை எனப்படுவது பொதுமக்கள் நிர்வாகத்தில் நேரடி பங்களிப்பை கொடுத்து தங்களது தலைவனை தேர்ந்தெடுத்து மேலாண்மை செய்து கொள்வதாகும். ஆரியர்கள் தமிழ்குடிகளுள் சமூக அரசியல் பொருளாதார பலம் கொண்டவர்களை கையில் போட்டுக்கொண்டு ஆசீவகத்தின் கோயில் அமைப்பை தகர்த்து வர்ணாசிரமத்தை நிலைநாட்டி கோயிலை உருவ வழிபாட்டுக்கான இடமாகவும் உயர்குடிகளை மகிழ்வித்து மெய்மறக்கச் செய்யும் பொழுதுபோக்கு கூடமாகவும் மாற்றிக்கொண்டனர். தொடர்ந்து அரசியல் மேலாண்மை பங்களிப்பில் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். கோயிலை கைப்பற்றிய ஆரிய பூசாரிகள் நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு சட்டங்களை மாற்றி விதிகளை ஏற்படுத்தி பொதுமக்களை சுரண்டி வந்துள்ளனர். அனைத்து புனித நூல்களும் கருப்பு தமிழர்களுக்கும் செமிட்டிக் கருப்பர்களுக்கும் மட்டுமே உரிமையானது. எந்த புனித நூலும் இறைவனுடன் மனிதனை இணைக்க இடைத்தரகர் வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் பூசாரிகளை இடைத்தரகர்களாக அறிமுகப்படுத்தியது இந்த ஆரிய குடியேறிகளும் அவர்கள் கொண்டு வந்த வர்ணாசிரம மனப்பாடுகளும் தான். இயேசு கிறிஸ்துவும் இறை தூதர் முகமது நபியும் ஒருபோதும் இந்த ஆரிய குடியேறிகளை அனுமதித்தது இல்லை. குரானின் 36வது அத்தியாயம் 1-11 வரிகள் சபிக்கப்பட்ட ஆரிய குடியேறிகளுக்கு சிறந்த வழிகாட்டி முன்னோர்கள் யாரும் இல்லை, எனவே அவர்களுக்கு அறிவுரை செய்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. எனவே அந்தி கிறிஸ்து மெசியா தஜ்ஜால் என்கிற ஒற்றை கண் பூதம் என்பது வர்ணாசிரம மனு அநீதி கோட்பாடுகளே. அதைத்தான் இன்று அனைத்து மதங்களும் பின்பற்றுகின்றன. கடைசியாக வந்த அந்தி கிறிஸ்து மெசியா தஜ்ஜால் சவுதி ஆரியர்களே. அவர்கள் மக்காவின் மீது படையெடுத்து 400,000-க்கும் மேற்பட்ட ஆபிரகாம் வழிவந்த கருப்பின மக்களை கொன்றொழித்து சட்டவிரோதமாக மக்காவை கைப்பற்றி இன்று வரை ஆண்டு வருகின்றனர். சவுதியில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது புதிய உலக ஒழுங்குக்கான விதை விதைக்கப்பட்டது. சவுதி ஆரியர்கள் ஆப்பிரிக்க கருப்பின நாடுகளாலும் துருக்கி, ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளாலும் சூழப்பட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து வருகிறது. எனவே அமெரிக்க டாலர் கூட்டு சவுதிக்கு புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்த உதவுகிறது. எனவே ஏற்கனவே வந்துவிட்ட காக், மாகாக், அந்தி கிறிஸ்துகளை மறைத்து தொடர்ந்து நம்மை ஏமாற்றவே இனிதான் அவர்கள் வரப்போகின்றனர் என்று பொய்யான பரப்புரை செய்து வருகின்றனர். வணக்கம். தேங்க்யூ.